வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். கேஜிஎஃப் இந்தியாவோட எல்டராடோ, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். செங்கலும் சிமெண்ட்டை வச்சு கட்டப்பட்டிருக்க நிறைய நகரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கு பதிலாக முழுக்க முழுக்க தங்கத்தால் உருவான நகரங்கள் இருக்குன்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும்? ஆனால் இந்த நம்பிக்கை நமக்கு முன்னாடி வளர்ந்த பல பேருக்கும் இருந்திருக்கு. அவங்க அதை தேடி போயே இருக்காங்க. அதுக்கு பேர் எல்டராடோ, அதாவது முழுக்க முழுக்க தங்க நகரம் அப்படின்னு பொருள். இந்த எல்டராடோ அப்படின்ற வார்த்தை பதம் முதல்ல எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1500 காலகட்டத்தில் இந்த ஸ்பானியர்கள் இருக்காங்களே, அவங்க ஒவ்வொரு பகுதியாக கடந்து கடந்து அங்கே இருக்க பூர்வகுடி மக்களை சிறைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க போகிறப்ப தென் அமெரிக்க மக்கள் இருக்காங்களே, பழங்குடியினர், அவங்கள சிறைப்பிடிச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அல்ட்ராடியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பூர்வகுடி மக்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் முன்னோர்கள் பல பேர் எங்ககிட்ட சொன்னாங்க, இது போல் தங்க நகரம் எல்டராடோ ஒன்று இருக்குது, இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உலகத்திலேயே உங்களை அடிச்சுக்க யாருமே இருக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அந்த ஸ்பானியர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஓ, இது போல் தங்க நகரம் இருக்கலாமான்னு சொல்லிட்டு அதை தேடி உலகம் முழுக்கும் அங்கே ரொம்ப வீரியமாக அலைய ஆரம்பித்தாங்க. இவங்க அலையிறத பார்த்த மற்ற நாட்டுக்காரங்களும், ஓ உண்மையிலேயே எல்டராடோ அப்படின்ற பகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் அலைய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு பக்கமாக தோண்டி 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 தங்க நகரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இதுதான் தங்க நகரம் அப்படின்னு நிரூபிப்பதற்கான ஒரு நகரம் கிடைக்கவே இல்லை. ஆனால் இந்த ஒரு பயணத்தினப்போ நிறைய பழங்குடி இனங்கள் கொல்லப்பட்டுச்சு, கருவறுக்கப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்துட்டு இங்கே தான் தங்க நகரம் இருக்கும், எல்டராடோ இங்கே தான் இருக்குன்னு சொல்லி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வருவாங்களே, அவங்கள அப்படியே கொன்று குவிச்சிருவாங்களாம், பேச்சே பேச மாட்டாங்களா அவங்கக்கிட்ட. இது போல் பல கொடுமைகளை அப்போதைய ஸ்பானியர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பானியர்கள் பண்ணுறதை பார்த்து பல பேர் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தங்கத்தை அடையணும், தங்க நகரத்தை அடையணும் அப்படின்ற ஒரே ஒரு பேராசையின் காரணமாக மட்டும்தான். இந்த நாட்டுக்குள்ளே தங்க நகரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் எல்டராடோ அப்படின்னு கிடையாதுங்க. உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் ஒரு நிலப்பரப்பு தங்கமாக அமைஞ்சிருந்தாலே அதுக்கு பேர் எல்டராடோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம இந்தியாவோட எல்டராடோ எதுன்னு நினைக்கிறீங்க? கரெக்டு, கேஜிஎஃப் கோலார் கோல்ஃபீல்டு. இது நம்ம பெங்களூர் சிட்டி இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இந்த கோலார் பகுதி அடைஞ்சிடலாம். சுற்றி எங்கே பார்த்தாலும் இந்த கருமை நிறத்தில் மண்ணை பார்க்க முடியும். அந்த கருப்பு நிற மண்களுக்கு அடியில் தான் அந்தளவு தங்கம் புதஞ்சிருக்குன்னு தோன்ற பணியை ஆரம்பிச்சிருந்தாங்க பாருங்கள். அந்த வரலாறே வேறு மாதிரி இருக்கும். ராஜராஜ சோழனில் ஆரம்பித்து அவரோட பையன் ராஜேந்திர சோழன் வரைக்கும் வந்து அங்கேருந்து அப்படியே நீண்டு வந்தீங்கன்னா முகலாய அரசர்கள் இருக்காங்களே அதில் பல பேரும் இப்படி அப்படின்னு வரலாறு தொன்மையாக நிற்குதுங்க. இந்த இடத்துக்கு வந்து தங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போனவங்களோட எண்ணிக்கை மட்டுமே அந்தளவு மன்னர்கள் எல்லாம் படையெடுத்த பகுதியாக இந்த கோலார் பகுதி இருந்திருக்கு. இப்படி பல மன்னர்கள் வந்து தங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போன பிற்பாடு அங்கே எஞ்சியிருக்கிற தங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, மண்ணோடு மண்ணாக கலந்து இதை தேடுற பணியில் உள்ளூர் மக்கள் இறங்கியிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலகட்டத்தை சொல்லணும்னா 1802 வருஷம். இந்த கையில் மண்வெட்டியை பிடிச்சிக்கிட்டு உள்ளூர் மக்கள் பல பேரும் இந்த கோலார் கோல்ஃபீல்டு இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக தோண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. தங்கம் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும்னு. ஏன்னா வரலாற்று குறிப்புகள் இருக்குல்ல, இது போல் சோழர்களாலேயும் மற்ற அரசர்களாலேயும் முகலாய அரசர்களாலேயும் இங்கே தங்கம் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே தங்கம் இருக்குன்றது உண்மைன்னு அந்த குறிப்புகளை பேஸ் பண்ணி நிறைய செவி வழி தகவல்கள் பரவ ஆரம்பிச்சுது. கோலாருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா தங்கம் உங்களுக்கு உறுதி, கையில் நீங்கள் மண் அள்ளீங்கன்னா அதில் பாதி மண்ணும் பாதி தங்க துகள்களும் இருக்கும், அந்தளவு தங்கம் கொட்டி கிடக்குதுன்னு நிறைய செவி வழி தகவல் போக போக அங்கே மண்வெட்டியோடு பல மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் தோண்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் காலகட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி இங்கே இருந்துச்சு. இந்த மைசூர் சமஸ்தானம் இருக்குல்ல, அதுக்கிட்ட உத்தரவை வாங்கினதுக்கு பிற்பாடு தான் யாராக இருந்தாலும் அரசு சார்பில் இருக்கிறவங்க இங்கே வந்து தோன்ற பணி ஆரம்பிக்க முடியும். ஆனால் உள்ளூர் மக்களை கவர்மெண்ட் அப்போ பெருசாக என்ன கேட்க போகிறாங்க, அதனால் இவங்களை யாருமே கேர் பண்ணலை. இவங்க அங்கங்கே தோண்டி இந்த துகள்கள் தங்கத்துகள் கிடைக்கதான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சு, கோலாரில் தங்கமே இல்லை அப்படின்னா எதுக்காக இந்தளவு பொதுமக்கள்லாம் போயிட்டுருக்காங்க, மண்வெட்டியை வச்சு தோண்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், மைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் பெருசாக இருக்குது இயந்திரங்களை வச்சு, ஆனால் இது போல் மண்வெட்டியெலாம் வச்சு தோன்றுறாங்களே விஷயம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே நியமிக்குது, நீ போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துருவான்னு சொல்லிட்டு. அங்கே போன அந்த ஆங்கிலேய அதிகாரி என்ன பண்ணுறாரு, அந்த உள்ளூர் மக்கள் இருக்காங்களே இந்த கோளாரில் தோண்டிக்கிட்டு இருக்கவங்க அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாகறாரு. நெருக்கமானவர் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து இங்கே யார் யாரெல்லாம் தங்கம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கா, எவ்வளோ தூரம் வரைக்கும் தோன்றுனா தங்கம் கிடைக்கும், நீங்களாம் தங்கத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ மண் இருக்குன்னா அதில் எந்தளவு தங்கம் இருக்கும், அது இதுன்னு பல விஷயங்களை கேட்டு வாங்கிட்டு இருக்காரு.
அந்த அப்பாவி மக்களுக்கு எதுவும் தெரியல. அவங்க அங்கே என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபுல்லாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாருங்க. கேஜிஎஃப்ல தங்கம் இந்தளவு கிடைக்கும்ன்ற விஷயத்தை நம்ம இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம்ல, இதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது அந்த ஆய்வு கட்டுரை தான். அதுவும் இந்த தகவல் சேகரிப்பு மிஷினை அவர் எவ்வளோ நாள் கொண்டு போயிட்டு இருந்தா நினைக்கிறீங்க? 2 வருஷம் வரைக்கும் செவி வழியாக கேட்டு கேட்டு அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கட்டுரை எழுதி முடித்தார். அந்த ஆய்வு கட்டுரையில் அந்த குறிப்பிட்ட ஆங்கிலேயர் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார். இங்கே கண்டிப்பாக தங்கம் இருக்குது, இந்த மக்களால் பெருசாக தோண்ட முடியல, அதனால தான் இவங்களால் பெருசாக தங்கம் எடுக்க முடியல. ஆனால் நாம் மட்டும் மனசு வச்சோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மனசு வச்சதுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு மைண்ட் பண்ணி நம்மளால் தங்கத்தை எடுக்க முடியும்னு அந்த ஆய்வு கட்டுரையில் அவர் எழுதி வச்சிருக்காரு. இதை அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டு ஆங்கிலேய அரசு கோலார் தங்க வயல் இருக்கல அதை ஃபுல்லாக அப்படியே டார்கெட் பண்ணுறாங்க. அந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு சில மிஷின்ஸை மட்டும் அவங்க அங்கே கொண்டு வந்து இறக்குறாங்க. எல்லாருமே ஆரம்ப கட்டத்தில் இருந்த மிஷின்ஸ், ஓகேவா, பெருசாலாக இருந்திருக்காது. முடிஞ்ச அளவு ஆட்களையும் கொண்டு வந்தாங்க, பணியமர்த்துறாங்க. இவங்க எவ்வளோ தோண்டி தோண்டி பார்க்குறாங்க, ஒரு பக்கம் மக்களோட கூட்டம் தோண்டிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆங்கிலேய அரசினர் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெருசாக பலன் கிடைக்கவே இல்லை. இந்த சின்ன சின்னதாக தங்க துகள்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் தான் கண்ணில் பார்க்க முடியாத தவிர பெருசாக தங்க கட்டிகளை அவங்கள பார்க்கவே முடியல. இதனால் விரக்தி அடைஞ்ச அந்த ஆங்கிலேயர்கள், இது வேலைக்காவதுப்பா, அந்த ஆய்வு கட்டுரையில் சொல்லியிருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, வேலைக்காவதுன்னு அந்த தோன்ற வழியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆங்கிலேய அரசினை ஸ்டாப் பண்ணாங்க, ஆனால் அங்கிருந்த உள்ளூர் மக்கள் ஸ்டாப் பண்ணலை. அவங்க தங்களோட சக்திக்கு முடிஞ்சபடி தோண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுக்கு நடுவில் 2 குழுவாக பிரியுதுங்க இந்த ஆங்கிலேய அரசு இருக்கல அதுலேயே. ஒரு குழு பார்த்தீங்கன்னா அந்த கோளாறில் தங்கம் கொட்டி கிடக்குது அப்படின்னு நம்புகிறவங்க, இன்னொரு குழு பார்த்தீங்கன்னா அது வீண் வேலைப்பா, அங்கே போயிட்டு தோண்டிட்டு இருக்கதெல்லாம் வேஸ்ட்டு, அங்கெல்லாம் தங்கமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்புகிறவங்க. இதில் இந்த தங்கம் இருக்கிறதா நம்பறவங்க சொன்னால் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மைசூர் சமஸ்தானத்துக்கிட்ட போயிட்டு பொய்யா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது போல் கோளாறில் தோண்டுதல் பண்ணி நாங்கள் செய்யணும் சுரங்கத்துக்காக, அதுக்குள்ளே போக போக சுண்ணாம்பு கற்கள் அதிகமாக கிடைக்கும், நாங்கள் அதை எடுத்து விற்க போகிறோம், அதை வச்சு வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆங்கிலேயரில் அந்த ஒரு குழு சொன்னதும் அந்த மைசூர் சமஸ்தானமும் அதுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு. தங்கத்தை தோண்டி எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தானா கதையை வேற, அனுமதி அவ்வளோ சீரம் கிடைச்சிருக்காது. ஆனால் தங்கத்தை விடுத்துட்டு மற்ற விஷயங்களை நாங்கள் எடுக்க போறோம்னு சொன்னதுனால தான் அனுமதி கிடைச்சது. எப்போ 1870 இந்த குறிப்பிட்ட குழு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிஷின்ஸை உள்ளே இறக்குறாங்க, மைனிங் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் 1 டன் மண் எடுத்தாங்கன்னா அதில் 1 கிராமுக்கு மட்டும்தான் தங்கம் இருந்திருக்கு. எவ்வளோ கடுப்பாக இருக்கு யோசிச்சு பாருங்க, அவ்வளோ ஆட்களை திரட்டி வந்து அவங்க முயற்சி பண்ணியும் பெருசாக பிரயோஜனம் இல்லை. இந்த விஷயம் மேலே அந்த மைசூர் சமஸ்தானம் இருக்குல்ல அதோட காதுகளுக்கு போகுது. இது போல் போய் சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க, அங்கே போயிருக்க அந்த டீம் தங்கத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் மேலே போனதும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே நாங்கள் தான் பண்ணல, நீங்களாச்சும் தோன்றுறீங்க, அங்கே தங்கம் கிடைக்கிது அப்படின்னா அதில் 10% மைசூர் சமஸ்தானத்துக்கு கொடுக்கணும்னு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் டன்னு டன்னாக மண் எடுத்தால் அதில் 1 கிராம் 2 கிராம்னு தங்கம் கிடைக்கவே அவங்களும் ஒரு கடத்தில் வெறுத்து அந்த ஒரு தோன்ற வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. இத்தனை தடவை அவங்க உள்ளே போகிறதும் அப்புறம் வேலைக்காவதுன்னு வெளியே வர்றதும் இப்படியே இருக்குங்க ஆங்கிலேயர்களோட வேலை. 1900 காலகட்டங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் அந்த கேஜிஎஃப்ல நடக்குது. அந்த டைமில் கண்டுபிடிக்கப்பட்ட மிஷின்ஸோட எண்ணிக்கை அதிகமாகவே ஒரு புதிய நம்பிக்கை ஆங்கிலேயர்களுக்கு பிறக்குது. என்ன பண்ணுறாங்க, நாம் இந்த தடவை திரும்பவும் போகலாம், அந்த கோளார் பகுதியில் திரும்பவும் தோணலாம், கண்டிப்பாக தங்கம் கிடைக்கும், நம்ம தான் நிறைய பேரை கூட்டு போகிறோமே சொல்லிட்டு இந்தியாவில் இருக்க முக்கியமான பகுதிகளில் மக்கள் தொகை அதிகமாக செறிஞ்சிருக்க பகுதிகளில் இருந்து மக்கள் எல்லோரும் வேலையாட்களாக அழைச்சிட்டு வரப்படுறாங்க. இதுக்காக ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கங்காணின்னு சொல்லுவாங்க, இந்த பரதேசி படம் பார்த்தீங்களா, அதில் கங்காணின்ற ஒரு கேரக்டர் ஒன்று வரும், வில்லன் கேரக்டர், ஃபுல்லாக அங்கே இருக்க மக்கள்லாம் வேலை வாங்குவாங்க, குறைஞ்சி கூலியை கொடுத்துட்டு நல்லா மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஏற்பட்ட ஆட்கள் தான் கங்காணிகள், இந்த வேலையை வாங்குறாங்கன்னு அவங்கள சொல்லுவோம். அந்த கண்காணிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் இது மாதிரி பல பெரிய வரவழைச்சி வேலையாட்களை வரவழைச்சி குறைஞ்ச கூலியை கொடுத்து மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க. அந்த கோளார் சொன்ன பார்த்தீங்களா தங்க வயல் அந்த பகுதியில், ஆனால் முன்னே இருந்ததோட வேலை பயங்கர ஸ்பீடாக போகுது, எல்லாரையும் அடித்து அடித்தே வேலையை வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க எது வரைக்கும் தோண்ட முடிய நினச்சாங்களோ அதை தாண்டியும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அதில் ஹைலைட்டு, அந்த அளவுக்கு தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா, இந்த கோளார் பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா 70% தமிழ் பேசுகிற மக்கள் இருப்பாங்க. அதுக்கு அடிப்படை காரணமே இந்த நிகழ்வு தான். ஏன்னா இந்த கண்காணிகள்லாம் ஆளுங்களை கூட்டு போனான்னு சொன்னால வேலை செய்யறதுக்காங்க. இதில் பெரும்பாலானவங்க தமிழர்கள், உங்களுக்கே தெரியுமே, அப்போ எல்லாமே இங்கே ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் தனித்தனியாக மாறி இருந்துச்சு. தமிழர்கள் உட்பட இந்தளவு உள்ளே போயிருக்கான பல பேரும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வேர்வையை ரத்தமாக சிந்தி உழைக்கிறாங்க. அவங்க முடியலன்னு சொன்னால் கூட உள்ளே இருக்க கண்காணிகள் வீட்டில் அவங்கள அடித்து வேலை வாங்குறதே வேலையை வச்சுட்டு இருந்தாங்க. இதில் அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சரி நாம் இங்கே ஒரு கால்ஃப் கோர்ஸ் அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கால்ஃப் கோர்ஸை உள்ளேயே அமைச்சிட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்தளவு வேலை செய்கிறமோ அந்தளவுக்கு விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். இது பார்த்தாதுன்னா அது உள்ளே பங்களாக்களை கட்டி வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா அந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வாட்டி எடுத்துகிட்டு போகாமல் நம்ம போகக்கூடாதுன்ற முடிவில் வந்துட்டாங்க. அதனால தான் அங்கேயே தங்கி இந்த மக்களை பார்வையிட்டபடியே அவங்களோட முழு வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோலார் கோல்ட் ஃபீல்டில் வேலை இவ்வளோ ஸ்பீடாக நடந்துட்டுருக்குல, இதோட தாக்கம் எங்கே தினமும் வந்துச்சு. 1902 ஒரு மிகப்பெரிய வசதி அங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதாவது இந்தியாவிலேயே மொத முறையாக கரண்ட்டு கொடுக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கோலார் கோல்ட் ஃபீல்டு தான், கேஜிஎஃப் தான். ஆசியாவிலேயே ரெண்டாவது பகுதி இது. இந்த ஜப்பான் தலைநகர் டோக்கியோ இருக்குல்ல, அங்கே தான் மொத முறையாக இந்த பவர் சப்ளையை கொடுத்துருந்தாங்க. இது கரண்ட் அங்கே தான் ஆசியாலேயே முத முறையாக வந்துருந்துச்சு. அந்த டோக்கியோவுக்கு அடுத்தபடியாக வந்த பகுதி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் தான். எவ்வளோ பெரிய பெருமலை. இந்தியாவோட மற்ற பகுதிகளை விடுத்துட்டு எதுக்காக ஆங்கிலேயர்கள் இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். தங்கம் இருக்குன்ட்டாங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், வேலை அங்கே ஸ்பீடாக நடக்கணும்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி கம்பல்சரியான ஒன்றுன்றனால தான் கொண்டு வந்தாங்க. அதுவும் அந்த நீர்மின் உற்பத்தின்னு சொல்லுவாங்க ஹைட்ரோ பவர், அதை தான் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் இந்தியாவோட மொதல் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் ஐ திங்க் காவேரியும் நினைக்கிறேன். இந்த கேஜிஎஃப் சுரங்கம் உலகத்திலேயே ரொம்ப ஆழமான சுரங்கங்கள் இருக்குல்ல, அதில் பிரதான இடம் வகிக்கிறது. எவ்வளோ ஹீட்டு உள்ளே உணரப்படும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அதுக்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுறதுனா அவ்வளோ கொடுமையாக இருக்கும். இதனாலே அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க தொழிலாளர்கள் மேக்ஸிமம் மேலே வேலை செய்வாங்களாம், ஆனால் உள்ளே போகிறதுக்கு அஞ்சுவாங்களாம். அந்தளவு உடம்பை போட்டு இறுக்கி எடுக்கிற மாதிரி சூடு இருக்குமா. அதுவும் குறிப்பிட்ட தூரம் கடந்து போக போக ஒவ்வொரு இடைவெளிக்கும் 1 சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் ஏறிக்கிட்டே இருக்குமா. அந்தளவு கொடுமையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாதுன்னு கீழே இருக்க பாறைகளை துளைக்கிறதுக்காக வெடிப்பொருட்களை பயன்படுத்துவாங்க. அது வெடித்து பாறைகள் சிதறம் பார்த்தீங்களா, அதுலேயே தங்க துணுக்குகள் இருக்கும். இது மாதிரி வெடிப்பொருட்கள் உள்ளே பயன்படுத்த போகிறதுனாலையும் உஷ்ணம் இன்னும் அதிகமாக போச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குளிரூட்டப்பட்ட காற்று இருக்குல்ல, இதை கூட பைப்லைன் மூலமாக உள்ளே கொண்டு போயிருக்காங்க பாதாளம் வரைக்கும். ஆனால் அந்த காற்று கூட வெளியே வர்றப்ப அனல் காற்றாக தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு உள்ளே ஹீட் எடுத்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு, இன்னொரு பக்கம் டஸ்ட்டு. இதனாலே அந்த உள்ளே போன தொழிலாளர்கள் இருக்காங்கள அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேர் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. பல பேருக்கும் மூச்சு திணறல் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. இந்த நுரையீரல் பாதிப்பு நோய் ஒன்று சொல்லுவாங்களே சிலிக்கோசிஸ், இந்த வியாதி அங்கே உள்ளே போன எல்லா தொழிலாளர்களுக்கும் வந்திருக்கு. இதுதான் எல்லாருமே கவனித்து பார்க்கணும். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த எல்லா தொழிலாளர்களும் இந்த வியாதிக்கு முகம் கொடுத்துருந்தாங்க. அவங்க நுரையீரல் அந்தளவு பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளையும் நரகமாக கடந்துட்டு இருந்தது அந்த கேஜிஎஃப்குள்ளே தான். அதுவும் இந்த ஆங்கிலேயர்கள் என்ட்ரி டைமுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூரில் தாதாக்கள் இருப்பாங்களே அவங்க அட்டகாசம் வர உள்ளே அதிகமாக இருந்துச்சு. ஒருபடியாக ஆங்கிலேயர்கள் நினச்சதை முடிச்சிட்டாங்க, உள்ளேருந்து தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதை விட கம்மியாக தான் அவங்க சம்பாதிச்சாங்க அந்த தங்கத்தை வச்சுக்கிட்டு. இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அது தொடர்ந்து எடுத்துகிட்டு போவாங்களா என்ன. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் கைவிட்டுருச்சு, இது வேலைக்காகாது, நாம் நிறைய காசை போடுறோம் ஆனால் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவங்க அதுக்கப்புறம் தங்கம் தொடர்ற வேலையை முற்றுமுழுதாக நிறுத்திட்டாங்க. கரெக்டாக அந்த டைம் தொட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்ச பிற்பாடு கேஜிஎஃப் முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட்டோட வசம் போகுது. என்னதான் பலரால் கைவிடப்பட்டாலும் உலகம் மத்தியில் கேஜிஎஃப் அப்படின்ற பேரை பல பேரும் உச்சரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த எல்டராடோ அங்கே தான் இருக்குப்பா. நம்ம நாட்டில் எல்டராடோ கிடைக்கல, ஆனால் இந்தியாவில் கிடச்சிருக்கு, கொடுத்து வச்ச பூமி. அது இதுன்னு உலக நாடுகள் பேச ஆரம்பிச்சுது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சரி நாம் இங்கே ஒரு லேப் ஆரம்பித்தா என்னன்னு சொல்லிட்டு 1960 காலகட்டங்களில் ஒரு ரீசர்ச் லேபை 8000 ஆழத்தில் கேஜிஎஃப்ல அமைக்கிறது நம்ம இந்தியன் கவர்மெண்ட். எதுக்காக இதில் செலவு பண்ணி அமைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுக்க ஏற்கனவே இந்த கேஜிஎஃப் எல்டராடோன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சர்வதேச அரங்கில் இந்தியாவோட மிகப்பெரிய அடையாளமாக கேஜிஎஃப் மாறிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு ஏதாவது நம்ம பண்ணணுமே இந்தியன் கவர்மெண்ட் அப்போ யோசிச்சு தான் இந்த லேபை உள்ளே இறக்குனாங்க. ஃபஸ்ட்டு இந்த லேப் இறக்குன விஷயம் இருக்குல்ல கேஜிஎஃப் சார்ந்து, இதை அப்படியே எடுத்து காமிச்சு இந்த உலக வங்கி இருக்குல்ல வேர்ல்ட் பேங்க், அதுக்கிட்டே இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கடன் வாங்க முற்பட்டுச்சு. கேஜிஎஃப்ஐ பிணையாக காமிச்சு இதன் மூலமாக வேர்ல்டு பேங்க்கிட்டேருந்து கடன் வாங்குச்சு. அப்போதைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்கள் இருந்தாங்களே, அவர் பார்த்த வேலை இது. கேஜிஎஃப் எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்கு பார்த்தீங்களா, தமிழர்களையும் சிவனையும் பிரிக்க முடியாதுல்ல, இதை கேஜிஎஃப்லையும் உங்களால் பார்க்க முடியும். நிறைய தொழிலாளர்களை கூட்டு போய் தான் சொல்லலாம் வேலை செய்யறதுக்காக, அதில் பெரும்பாலான வந்து தமிழர்கள். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலாரில் இருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் மொத முறையாக ஒரு சின்ன லிங்கத்தை வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2022 இப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு லிங்கம் வைக்கப்படுச்சு சொன்னால அங்கே இருக்க லிங்கங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 86 லட்சம் சிவலிங்கங்கள் இருக்கிற ஒரே ஒரு கோயில் அது மட்டும்தான். இந்த கோயில் பேர் கோட்டி லிங்கேஸ்வரா சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது 1980 உதயமான கோயிலாக பார்க்கப்பட்டுருக்கு. இட் மீன்ஸ் அந்த முதல் லிங்கம் வைக்கப்படுச்சில அது 1980 ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. அந்த இடத்துல கேஜிஎஃப்போட ஒட்டுமொத்த அடையாளமாக அந்த தொழிலாளர்களோட அடையாளமாக பார்க்கப்பட்டுருக்கிறதும் இந்த கோயில் தான். இப்போ மத்திய அரசு மலர் குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதே போல் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குறதே உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக போயிடுச்சு அது இதுன்னு சொல்லிட்டு, இதே குற்றச்சாட்டு கேஜிஎஃப் சார்ந்தோ இருந்துச்சுன்னு சொன்னவங்களை நம்ப முடியுமா, அதுதான் உண்மை.
அந்த டைம்ல நம்ம மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க, கேஜிஎஃப் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த யானையை கட்டி அதுக்கு தேனி போடுறதுக்கு சமம், ஏன்னால் நம்ம காசை நிறைய அள்ளி கொடுப்போம், இது போல் அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் மைனிங்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போடுற காசோட ரொம்ப கம்மியாக தான் வருது ரிட்டர்னு. அதனால் இதை ரன் பண்ணிட்டு இருந்தால் தொடர்ந்து மத்திய அரசுக்கு பிரச்சனை தான், நிறைய நிதி நெருக்கடி தான் ஏற்படும்னு சொல்லிட்டு அதை இழுத்து மூட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு வேர்டிக்டும் கொடுத்துட்டாங்க. இந்த வேர்டிக்ட் சார்ந்து அந்த தொழிலாளர்கள் இருப்பாங்களே, அந்த கேஜிஎஃப்ஐ நம்பியிருந்த தொழிலாளர்கள், அவங்க எல்லாம் இதயம் கலந்து போயிட்டாங்க. எங்களோட ஒரே ஒரு வாழ்வாதாரம் இது தான், எங்களுக்கு தெரிஞ்ச வேலை இது ஒன்று தான், நீங்கள் கேஜிஎஃப்ஐ மூடிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு மேலே குற்றச்சாட்டம் பண்ணி வச்சாங்க. இது போல் பொதுத்துறை வசம் இருந்த கேஜிஎஃப்ஐ தனியாருக்கு தாரை வார்க்கிற முயற்சியாக தான் மத்திய அரசு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னாடம் காய்ச்சி மக்களான நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்கப்புறம், அது இதுன்னு புலம்பி தள்ளவ ஆரம்பித்தாங்க. இவ்வளோ வரலாறுகளை தன்னகத்தை அடக்கி வச்சிருக்கிறது தான் இந்த கேஜிஎஃப், கோலார் கோல்ஃபீல்டு. இந்த கேஜிஎஃப்னர் படம் வந்துச்சுல ஃபர்ஸ்ட் பார்ட், அதோட மைய கதையை பார்த்தீங்கன்னா இந்த கோலார் கோல்ஃபீல்டில் பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஏன் டைட்டிலே கேஜிஎஃப் தானே வச்சிருப்பாங்க. இப்போ அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டு வருது அப்படின்ட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உலக மக்கள் மத்தியிலே நிலவிருக்கு. இந்த இந்தியர்கள் எங்கெங்கே உலகம் ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களோ அவங்க வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய படமாக இது இப்போ கருதப்பட்டு இருக்கு. நான் இவ்வளோ தூரம் உண்மையான கதைகள் பல சொன்ன பார்த்தா கேஜிஎஃப் பேஸ் பண்ணி இந்த காட்சிகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரியே இந்த கேஜிஎஃப் செகண்ட் பார்ட்லையும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசர் கட்டே அப்படி தான் இருந்துச்சு மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு. பார்க்கலாம் நான் சொன்ன தகவல்களை காட்டில் என்னென்ன தகவல்கள் புதுசாக அந்த படத்தில் வருதுன்னு சொல்லிட்டு. உங்களை மாதிரி நானும் அந்த கேஜிஎஃப் டூவை பார்க்குற ரொம்ப அவளாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கோலார் கோல்ட் ஃபீல்டை பற்றி நாம் படிக்கிறதுக்கு ஒரு உந்துகோலை ஏற்படுத்தின படம் கேஜிஎஃப் ஒன். அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. இது போல் படங்களை பார்த்தாவது வரலாற்று விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வருதுல, அதை வரவேற்கலாம், எந்த தப்பும் இல்லை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.